ஹாய் எவ்ரிவன், நான் இன்றைக்கி வாட்டர் மெலன் வச்சு ஒரு சர்பத் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு ஹாஃப் மீடியம் சைஸில் வாட்டர் மெலன் எடுத்து அதை கட் பண்ணிவிட்டு ஸ்கின் நீக்கிட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு புளி கரண்டி எடுத்துக்கோங்க. ஸோ இதை வச்சு நான் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட போகிறேன். நீங்கள் கையால் கூட நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணதும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு நான் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் மெலனில் சுகர் இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வந்து ஹாஃப் லிட்டர் பால் எடுத்து நல்லா பாயில் பண்ணி ஆற எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த வாட்டர் மெலனுடைய கலரும் இந்த பாலுடைய கலரும் மிக்ஸ் ஆகிறப்ப ஒரு லைட் பிங்க் கலர் நேச்சுரலாக கிடைக்கும் உங்களுக்கு. வாட்டர் மெலன் வந்து இந்த சம்மர் டைமில் அதிகமாக சாப்பிடணும். ஸோ தண்ணி சத்து அதிகம். சொந்த மாதிரி டிஃப்ரெண்டாக சர்பத் செஞ்சு சாப்பிட்றப்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதை நான் ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.